ஆயிரம் சொல்லுவான் அவன், இனவெறிய தூண்டுறாங்க, இனவாதம் பேசுறாங்க, மொழி வெறிய தூண்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வேலை நல்லா நடக்குதுன்னு அர்த்தம், நம்ம சரியா வேலை செஞ்சுட்டு போறோம்னு அர்த்தம். நீ பாரு, ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான் பாரு, நீ நடந்து போற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, நீ திரும்பி வந்துரு, அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, வேற எவனோ சென்ற பாதை. இப்ப நீ நடந்து போற பாதையில பெரிய இடையூறு அந்த படத்தை வைக்காத, இங்க ஒரு கூட்டம் போடாத, இங்க கூடிய சொல்றானா இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்? நீ சரியான பாதையில போயிட்டு இருக்க. நீ முகனுடன் தர, இந்த பகுதியை தர, மத்த கட்சியில பாரு, எல்லா பயிலும் நம்ம திட்டுவோம். இந்துத்துவத்துக்கு எதிரானவன் சீமான் ஒருத்தன், ஆர் எஸ் எஸ் சீமான், இந்துக்களின் அடிவெடி, பார்ப்பன பள்ளத்து துக்கி, இது ஒரு கூட்டம் எடுக்கலாம், நல்லா கணிச்சுக்க. கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் யாரு? ஒரு கூட்டம். இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் ஒரு கூட்டம். நம்ம யாருக்கான ஆளுநே நமக்கு எல்லாத்தையும் சிந்திக்கிறோம், எல்லாத்தையும் சிந்திக்கிறோம். என்ன தெரியுது? நாம ஒருத்தன் உறுத்திக்கிட்டு இருக்க வந்து இந்த நாட்டுல நேர்மையும் உண்மையுமா இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறத நம்ம ஐயா சகாயத்துவத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒண்ணும் சொல்லிருக்கல, லஞ்சம் தவிர்த்து நஞ்சை நிமிர்த்தினார். அப்படிலாம் நிமிராதீங்க, நீங்க அவ்வளவா நீங்க எப்படி நிமிரலாம்? ரொம்ப போட்டு பழக்குகிறத, பாதை சரியா இருக்கு, நோக்கம் சரியா இருக்கு, இலக்கு தெரியுது, கொஞ்சம் தூரம் அதிகமா இருக்கு, ஓடி அந்துட்டோம், கடலையே அந்துட்டோம், ஏறி அடிக்கிறோம், அதிகாரத்தை பிடிக்கிறோம், அப்புறம் நினைக்கிறவங்களும் அடிக்கிறோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாத, தெளிவா தெரிஞ்சுங்க. ஒரே விதத்தில் சொல்லிட்டார் தத்துவத்தை அண்ணல் அம்பேத்கர், அதிகாரம் மிக வலிமையானது, முடிஞ்சு வச்சு, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது.